மழைக்காலத்தில் பார்க்க வேண்டிய இந்தியாவின் சிறந்த இடங்கள் அட்டகாசமான பயணம் ஏற்ற கோடையும் குளிர்காலமும் இயற்கை இதுதான் பொதுவானதும் கூட அந்த காலகட்டங்களில் சுற்றுலா போறதுக்காக பல முக்கியமான இடங்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருந்திருப்போம் ஆனா இந்த இரண்டு காலநிலைக்கும் இடைப்பட்ட காலமான மழை காலத்துல போறதுக்கான இடங்கள் ரொம்ப ரொம்ப அரிதாவே கிடைக்கும் அப்படி ஜூலை மாசத்துல பார்க்க வேண்டிய மழைக்கால இடங்கள் பத்தி தான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஜீரோ பள்ளத்தாக்கு அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசத்தின் தடை செய்யப்பட்ட மலைப்பகுதிகளில் அமைஞ்சிருக்க கூடியதுதான் இந்த ஜிரோ பள்ளத்தாக்கு வடகிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான விடுமுறை இடம் இது பரந்த நெற்பயிர்கள் விசித்திரமான கிராமங்கள் மற்றும் பசுமை அடைந்த மரங்களால மூடப்பட்டிருக்கக்கூடிய மலைகள்னு அனைவரையும் தன் வசம் ஈர்க்குது இந்த அழகான சின்ன நகரத்தினுடைய அமைதி இலைப்பாறல தேடுறவங்களுடைய சொர்க்கமாவே இருக்கு அதே வேளையில கண்கொல்லா இயற்கை அழகு எண்ணற்ற இயற்கை ஆர்வலர்களையும் புகைப்படக் கலைஞர்களையும் கவர்ந்து இழுக்குது ஒரு சிறந்த மலையேற்ற அனுபவத்தையோ காடுகள்ல முகாம் அனுபவத்தையோ அல்லது வனவிலங்குகளை கிடையாது இந்த வரிசையில் அடுத்ததா மல்சேஜ் காட் மல்சேஜ் காட் கல்யாண நகர் சாலையில இருக்கக்கூடிய ஒரு மலைக்கால சுற்றுலா தலம் இது மகாபலேஸ்வர் மற்றும் மாத்தேரன் போன்ற வற்றாத குளிர்ச்சி கொண்ட இடமா சீக்கிரமாவே உருவாகலாம் மழை காலத்துல அடர்ந்த சால்வி போல மேகங்களால குன்று சுற்றுலா பயணிகளுக்கு பித்து பிடிக்க வைக்குது எம் மற்றும் வனத்துறை மூலமா காட்பகுதியில வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பல வசதிகள் செய்து தரப்படுதா இந்த வரிசையில் அடுத்ததா மேகாலயால இருக்கக்கூடிய மாவ்லிங் நாங் இது ஆசியாவின் தூய்மையான கிராமங்கள்ல ஒன்னா நல்ல பேரை எடுத்திருக்கக்கூடிய மேகாலயா கிராமம் இது கடவுளின் தோட்டம் அப்படிங்கிற புனை பெயராலையும் அழைக்கப்படுது பழத்தோட்டங்கள் ஓடும் நீரோடைகள் எப்போமே பசுமையான அசையும் மற்றும் காசி பழங்குடி இனத்தவர்களால பாதுகாக்கப்பட்ட மரபுகள்னு மேகாலயாவின் தெற்கு தொடர்களின் விளிம்புல ஒரு சிறந்த சுற்றுலா அனுபவத்தை இது வழங்குது மத்த காலங்கள்லயே இப்படின்னா மழை காலத்துல இன்னும் பிரமாதமான சூழல அனுபவிக்க பயணிகளுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை வழங்குது மாவ்லி நாங் அடுத்ததா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மவுண்ட் அபு ராஜஸ்தான் மாநிலத்தின் ஒரே மலைவாசஸ்தலம் மவுண்ட் அபுதா கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் இருக்கு மேலும் ஆரவல்லி மலைத்தொடரின் பசுமையான மலைகளால சூழப்பட்டிருக்கு பழங்குடியின சமூகங்களின் பழமையான குடியிருப்புகள் பிரிட்டிஷ் பாணி பங்களாக்கள் மற்றும் அரச விடுமுறை விடுதிகள் உள்ளிட்ட ஆடம்பரமான வீடுகளின் வண்ணமயமான கலவையோடு காணப்படுது ராஜஸ்தான் சுற்றுலா உட்பட நாட்டின் பெரும்பாலான சுற்றுலா பேக்கேஜ்களுக்கு மவுண்ட் அபுவ உள்ளடக்கியே இருக்கிற அளவுக்கு மிக முக்கியமான இடமா இருக்கு இந்த இடம் அந்த அடுத்ததா உத்தரகண்ட்ல இருக்கக்கூடிய ராணி கேட் உத்தரகண்ட் மாநிலத்துல அல்மோரா மாவட்டத்துல இருக்கு இந்த ராணி கேட் ஒரு அழகான மலைவாச ஸ்தலம் இது கடல் மட்டத்துல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு இயற்கை அழக ரசிக்கிறவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு எல்லா பருவ காலங்களிலும் ஏற்ற ஒரு சுற்றுலா தலம் இதுதான் டானிகேட் அப்படிங்கிறது பெரிய இமயமலையின் ஒரு சிறந்த அழக பிரதிபலிக்க கூடிய இடமா இது திகழ்து அடுத்ததா மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒர்ச்சா பெட்வா ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்க கூடிய ஒர்ச்சா அப்படிங்கிற இந்த வரலாற்று நகரம் பதினாறாம் நூற்றாண்டுல பண்டேலா ராஜ்பூத் தலைவரான ருத்ரபிரதாப் பிரதாப் அப்படிங்கிறவரால நிறுவப்பட்டுச்சு இந்த பெட்வா ஆறு ஏழு கால்வாய்களா பெரியது இது சத்தாரா அப்படின்னு அழைக்கப்படுது இது ஒற்றாவின் ஏழு முன்னாள் தலைவர்களின் நினைவா கட்டப்பட்டது அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு பழங்கால நகரம் காலப்போக்குல உறஞ்சிட்டதாவும் அதனுடைய பல நினைவு சின்னங்கள் இன்னைக்கும் கூட அதனுடைய மகத்துவத்தை அப்படியே தக்க வச்சிருக்கு சின்ன வயசு கற்பனைய உணர உதவக்கூடிய மிகவும் கவர்ச்சிகரமான கோவில்கள் மற்றும் அரண்மனைகள் சிலவற்றை இங்க நம்ம பார்க்கலாம் வரலாற்றின் காலத்தை மீறி ஒரு பின்னோக்கிய பயணத்துக்கு ஒர்ச்சா ஒரு சிறந்த இடமா இருக்கும் அந் அடுத்ததா இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய சைல் அழகான பயன் மற்றும் தேவதாறு காடுகளால சூழப்பட்ட சைல் இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மலைவாச ஸ்தலம் இது பரபரப்பான நகர வாழ்க்கையில இருந்து மகிழ்ச்சியான ஒரு ஓய்வுக்கு உறுதியை கொடுக்குது சிவாலிக் மலைகளின் பின்னணியில் அமைக்கப்பட்ட சொர்க்க பிரதேசமான சைல் அதனுடைய அழகிய நிலப்பரப்பு மற்றும் கெடுக்கப்படாத இயற்கை அழகோட சுற்றுலா பயணிகளை கவருது உலகின் உயரமான கிரிக்கெட் மைதானம் இங்கதான் இருக்கு அப்படிங்கிற பெருமையும் பெற்றுக்கு அந் அடுத்ததா ராஜஸ்தான் மாநிலத்தில இருக்கக்கூடிய புஷ்கர் புஷ்கர் இந்தியாவின் பழமையான நகரங்கள்ல ஒண்ணு அஜ்மீரின் வடமேற்குல அமைஞ்சிருக்கக்கூடிய அமைதியான நகரமான புஷ்கர் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்குது கடல் மட்டத்துல இருந்து ஐநூத்தி பத்து மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய புஷ்கர் மூன்று பக்கங்களிலும் மலைகளால சூழப்பட்டிருக்கு நாக்பஹார் அப்படிங்கக்கூடிய பாம்பு மலை அஜ்மீருக்கும் புஷ்கருக்கும் இடையில இயற்கையான எல்லையை உருவாக்குது ராஜஸ்தானின் ரோஜா தோட்டம் அழைக்கப்படக்கூடிய புஷ்கர்ல ரோஜாவின் சாரம் உலகம் ஃபுல்லா ஏற்றுமதி செய்யப்படுது ஒரு சுவாரஸ்யமான அழியாத கட்டிடக்கலை பாரம்பரியம் எல்லாத்தையுமே கண்டுகளிக்க புஷ்கர் ஒரு சிறந்த இடமா இருக்கும் அண்ட் கடைசியா கோவால இருக்கக்கூடிய துத்சாகர் நீர்வீழ்ச்சி கோவால இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடக எல்லையில அமைஞ்சிருக்கக்கூடிய துத்சாகர் அருவி இந்தியாவின் ஐந்து உயரமான நீர்வீழ்ச்சிகள்ல ஒண்ணு சுமாரா முன்னூத்தி பத்து மீட்டர் உயரமும் சுமாரா நூறு அடி அகலமும் கொண்ட துத்சாகர் நீர்வீழ்ச்சி இயற்கையின் அபார அழக வெளிப்படுத்தது இந்த புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி கோவாவுக்கு பக்கத்துல பார்க்க வேண்டிய சிறந்த இடங்கள்ல ஒண்ணு இந்த அழகான நான்கு அடுக்கு நீர்வீழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பிளாக் திரைப்படமான சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்துல தோன்றதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆச்சு இது இப்போ கோவா மற்றும் அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகளை ரொம்ப ரொம்ப சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கோவாவில் இருக்கக்கூடிய இந்த சுட்சாகர் நீர்வீழ்ச்சிகள் உச்சத்துல இருந்து பார்க்கும்போது பால் கொற்றது மாதிரி காட்சியளிக்குது அதுக்கப்புறமா மலையிலிருந்து கீழே இறங்க இறங்க கொட்டக்கூடிய அருவிகளா மாறுது